வாங்க இப்போ என்ன பார்க்க போறோம்டா கடலை செடி தான் பார்க்க போறோம் இது கள்ளக்காண்டுன்னு சொல்லுவாங்க கடலைன்னு சொல்லுவாங்க வேர்க்கடலை பாருங்க சின்ன கவர்ல தான் போட்டு வச்சிருக்கோம் பாருங்க செடி எப்படி சூப்பரா இருக்குது அவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க உங்களுக்கு தேவைண்டா ஜாடியிலையோ இல்லை பிளாஸ்டிக்கு குடம் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அதில் தேவைண்டா மண் போட்டு கடலையை போட்டு முடிக்கண்டா அப்படி வீட்டுக்கு தேவைக்கு வந்துடும் பாருங்க ஒரு சின்ன கவரில் தான் போட்டு வச்சுருக்கோம் எப்படி கடலை செடி எப்படி வந்திருக்குதுண்டு பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க இந்த ஒரு கவரில் தான் போட்டு வச்சுருக்கோம் எவ்வளோ நல்லா வருது பாருங்கள் பார்க்கவே நல்லா இருக்குது பாருங்கள் இப்படி ஜாடிகளில் வச்சு தேவைண்டா மாடி தோட்டத்தில் வச்சு அப்படியே கடலையே எது வேண்டாலும் இப்படி போட்டு வச்சுக்கலாம் வீட்டுக்கு தேவைக்கு ஆகிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குங்க பாருங்கள் இதே இதில் கொஞ்சம் பெரிய சாடியில் போட்டு வச்சோம்டா இன்னும் கடலை நிறையா காய்க்கும் சூப்பராக இருக்கும் கடலை வந்து நிறையா வரும் இது சின்ன கவரில் இருக்குது போட்டு வச்சுருக்கோம் பெரிய ஜாடியில் போட்டு வச்சோம்டா இன்னும் நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு இந்த கவரில் தான் போட்டு வச்சுருக்கோம் வேகும் நல்லாயிருக்கு இதே மாதிரி ஜாடி இதுகள்லாம் வச்சு மாடி தோட்டத்தில் வச்சோம்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்க்கவே சூப்பராக இருக்கும் கடலை நல்லா காய்க்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் வீட்டுக்கு தேவைக்கும் ஆகும் பாருங்கள் கடலை செடி இதே மாதிரி நாங்கள் ஜாடியில் போட்டு கடலை பறிச்சிருக்கோம் நல்லா காய்ச்சிச்சு இதே மாதிரி தேவைண்டா மாடி தோட்டத்தில் வேண்டா வைக்கணுண்டாலும் அப்படி வீட்டில் இடம் இல்லாதவங்க அப்படி ஜாடியில் வச்சு என்ன தேவையோ நம்ம போட்டு வீட்டுக்கு வச்சுக்கலாம் பாருங்கள் கடலை செடி எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள்